ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வியில் நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் ஐடி கார்டு கொடுக்கறதுக்காக ஒரு கூகுள் சாம்பிள் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய வாலண்டியர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே அந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் ரிலேட்டட் ஏரியாஸ் தான் வந்து இப்போதைக்கு காமிக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்மே வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், ஐடிகே வாலண்டியர்ஸ் ஐடி கார்டு, வாலண்டியரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லம் தேடி கல்வி, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வட்டார வள மையம் அது என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கோயம்புத்தூர் ரிலேட்டட் ஏரியாஸ் மட்டும்தான் காமிக்குது. கோயம்புத்தூர், மதுக்கரை, பெரியநாயக்கன் பாளையம், பேரூர், சர்க்கார் சாமக்குளம். ஸோ இதில் உங்களுடைய பிஆர்சி வந்து எதில் வருமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஊராட்சி ஒன்றியம் அல்லது வட்டாரம், உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஊராட்சி, நகராட்சி இல்லை பேரூராட்சி, அதாவது நீங்கள் ஊராட்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊராட்சி அந்த கிராமத்தோட பேர் போடுங்க. நகராட்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன நகராட்சியோ அதை போடுங்க. பேரூராட்சினா என்ன பேரூராட்சின்னு போடுங்க. குடியிருப்பு எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் உங்களுடைய சென்டர் நம்பர் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் இணைப்பு பள்ளி, உங்களுக்கு வந்து எந்த ஸ்கூல்லேருந்து அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வந்து கொடுங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய பிளட் குரூப். இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஸ்டார் போட்டிருக்கிறதால நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தே ஆகணும். அடுத்தது உங்களுடைய சைன் போட்ட, உங்களுடைய சைன் போட்ட அந்த பேப்பர் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து 10 KB 20 KB இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ 20 KB 50 KB இருக்கணும். அந்த ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வித் இனிஷியலோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சப்மிட் ஆகும். ஸோ அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஐடி கார்டு வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் ஒரு 1148 பேர் தான் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.